வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் சிவப்பு அரிசி சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். சிவப்பு அரிசியில் மேங்கனீஸ், மெக்னீசியம், செலினியம், துத்தநாகம் போன்ற தாது உப்புக்கள் இருக்கிறதா. தானிய வகைகளில் சிவப்பு அரிசியில் மட்டும்தான் விட்டமின் இ இருப்பதாக சொல்லப்படுகிறது. சிவப்பு அரிசியில் நார்ச்சத்தும் மாச்சத்தும் உள்ளதா. இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கரைக்க உதவுகிறதா. சிவப்பு அரிசி சாப்பிடுவதால் இதில் உள்ள தாது உப்புக்கள் கூந்தல், பற்கள், நகங்கள், கசைகள், எலும்புகளை நன்கு வளர்ச்சியடைய செய்கிறதா. வாய்ப்புண்கள் குணமாகிறதாகவும் சொல்லப்படுகிறது. உடல் எடையை குறைக்கும் நபர்களுக்கு சிவப்பு அரிசி பெரும் உதவி செய்கிறதா. இதில் உள்ள நார்ச்சத்து காரணமாக உடலில் இருக்கும் அதிகப்படியான கொழுப்புகள் குறைகிறதா. இந்த அரிசி புற்றுநோய்க்கு எதிராகவும் புற்றுநோய் கிருமிகளுக்கு எதிராகவும் போராடுகிறதா. சர்க்கரை நோயாளிகளுக்கு வெள்ளை அரிசியை விட சிவப்பு அரிசி சாப்பிடுவது பல மடங்கு நல்லது. சிவப்பு அரிசி கொண்டு செய்யப்பட்ட சிவப்பரிசி கஞ்சி, சிவப்பரிசி இட்லி, புட்டு, இடியப்பம் போன்றவற்றை குழந்தைகளுக்கு அடிக்கடி உண்ண கொடுப்பதால் அவர்களின் உடல் பலம் பெறுகிறதா. நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களின் உடலில் அதிகரிக்கிறது. காலை உணவாக இந்த அரிசியினால் செய்த பதார்த்தங்களை சாப்பிடுவதன் மூலம் அன்றைய பொழுது முழுவதும் நமது உடல் மிகுந்த உற்சாகமாக இருக்கும் என்றும் சொல்லுகிறார்கள். சிவப்பு அரிசியில் புற்று, கஞ்சி, களி போன்றவற்றை நாம் ஆரோக்கியமான உணவுகளாக செய்து சாப்பிடலாம் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.